இங்கே வரையப்படுத்திருக்க அனைவரையும் வாட்டர் பாடி எக்ஸ்மோரா மற்றும் சபரி பசுமை அறக்கட்டளை சார்பாக வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது முதல்ல வந்து நம்ம அறிமுகப்படலாம். முதலாக திரு இர்லாண்டிய ஐயா ஐஎஃப்எஸ் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தி மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்த அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் உள்ள மூன்று முக்கிய ஆறுகள், அதாவது வந்து அடையார், கூவம், கொசத்தலையார், இந்த மூன்று ஆறுகளும் வந்து நம்மளுக்கெல்லாம் தெரியாது. நம்மளுக்குள்ள முதியோரெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு தூய்மையான ஆறாக இருந்து மக்கள், சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த ஆற்றிலே வந்து குளித்து காலையில் அந்த கோயில்களுக்கெல்லாம் செல்லுவதாக வழக்கம் இருந்ததாக கூறுகின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த ஆறுகள் வந்து உங்கள் அனைவருக்கும் தெரியும் தற்போது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை பற்றி. இந்த ஆறுகளை பழைய நிலைக்கு நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அதற்கான என்ன நடவடிக்கைகளாம் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு கருத்துரை கூட்டம் நடத்துவதற்காக நாம் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம். இங்கு வரவு புரிந்துள்ள அனைவரும் இந்த ஒத்த நோக்கோடு அரிய பல கருத்துக்களை வழங்குவதற்காக நாம் அனைவரும் இங்கு குழுமியுள்ளோம். அதற்காக அமைக்கப்பட்ட கூட்டம் இது. இயற்கை காடுகளை விட்டு வெளியே வந்து எவ்வாறு இந்த மரங்களுடைய எண்ணிக்கையை நம்ம அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்து எங்களுடைய துறையில் வந்து வன விரிவாக்கம் என்ற ஒரு ஒரு பிரிவை உருவாக்கி 32 மாவட்டங்களிலும் அதுக்காக தனியாக அலுவலகங்கள் அமைத்து மக்களோடு ஒரு நல்ல ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கடந்த ஒரு 10-20 வருடமாக அதிக அளவு மரங்களை நாங்கள் வந்து வெளியே நடவு செய்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக என்னுடைய ஓய்வு காலத்திலையும் அதை தொடர்வதற்காகத்தான் நான் இந்த அமைப்போடு சேர்ந்து பயணிக்க நான் இங்கு வந்துள்ளேன். மூணு ஏரியிலையும் எங்கெங்கே பாசிபிள் இருக்கோ ஐ திங்க் கேன் டூ தட். அவங்க திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, வி நீ நாட் டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட், வித் லோக்கல் பீப்புள் பார்ட்டிசிபேஷனோட நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து தட் ப்ரோக்ராம் வில் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம். எப்பயுமே வந்து நம்ம அவங்கள இது பண்ணலாம். அதுக்காக வந்து நம்ம அதிக பார்ட்டிசிபெண்ட்ஸை வந்து நம்ம கேதர் பண்ணோம், அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் மேனுவலி ஃபினான்ஷியலி போத் அவே. ஐ திங்க் வி ஹவ் டு மேக் தம் டு பார்ட்டிசிபேட் அண்ட் வி மஸ்ட் சீ தட் த ப்ரோக்ராம் இஸ் சக்ஸஸ் இந்த ப்ராசஸ். They also can enjoy in that area. நீர் மேலாண்மை என்பது எந்த மாநிலத்திலையும் கிடையாது, சத்தியமாக கிடையாது, உரிமை கிடையவே கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், பல்லவர்கள், இன்னும் வந்து பல்வேறு மன்னர்கள் செஞ்சு வச்சுட்டு போனாங்களே தவிர நம்முடைய ஜனநாயக மன்னர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து நாம் வந்து கணக்கெடுக்கணும். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து மரம் வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஆனால் மரத்தை வெட்டுறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். இப்போ பனை விதைகளை வந்து போட்டேன்னு சொல்லி நான் நம்ம சகோதரர் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் திருநெல்வேலியிலையும் இது ஒரு பெரிய விஷயம். இதை வந்து இந்த புதிய யுகம், இந்த புதிய தலைமுறை டிவி வந்து இதை வந்து வெளியே கொண்டுக்கிட்டு வரணும். எல்லா பனைகளும் 100 வருஷம் 150 வருஷம் ஆன பனைகள் எல்லாம் வெட்டி காலவாசலுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. இந்த நீர் மேலாமையில் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் அங்கங்கே குளத்தை தோன்றோம் வைக்கிறோம், ஆனால் இப்பொழுது இந்த அதிக மழை பெய்ந்து ஒரு குளம் எப்படி இருக்குங்கிற அடையாளத்தை நமக்கு பல இடங்களில் காட்டியிருக்கு. பல இடங்களில் அது காட்ட முடியாமல் தவிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, கட்டடங்களை கட்டடங்களை கட்டி அது போக முடியாத இடத்தையெல்லாம் பண்ணி சாக்கடைகளை உருவாக்கி. ஆனால் இது வந்து ஒரு இட் மஸ்ட் பி ஐடென்டிஃபைடு. இந்த நாட்டில் 47,000-44,000 ஏரிகளும் குளங்களும் இருந்ததுன்னு ஒரு கணக்கு சொல்லுது, 39,000 இருந்ததாக ஒரு கணக்கு சொல்லுது. எந்த கணக்கு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அதில் 20% காணாமல் போய்விட்டது என்று அரசாங்கமே ஒத்துக்கிடுச்சு. நீர் மேலாண்மை என்பது வந்து பொதுவாக வந்து வருகின்ற தண்ணியை சேமிப்பது மட்டும் கிடையாது, வரக்கூடிய தண்ணிக்கு என்ன வழி என்று பார்க்க வேண்டும். அப்படி தான் நம்ம மூதாதையர்கள் பார்த்தார்கள். நீர் மேலாண்மை என்பது அரசாங்கத்தால் மட்டும் செய்யக்கூடியதல்ல, மக்களும் சேர்ந்து ஒத்துழைச்சாதான் உண்டு.
அதனால் வந்து இதை பண்ணி இதை ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக எடுத்து நம்முடைய சுப்பிரமணி சார், நம்முடைய பாரி, அப்புறம் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே நீங்கள் செய்கிறீங்க. என்னுடைய நண்பர் நெடுமாறன் அவர் வந்து அந்த அம்பத்தூர் இது ஏரியோடு அவர் போடுற போராட்டங்களை எல்லாம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். செயல் வீரர்களாக களத்தில் இருப்பவர்கள் ஒன்று, அடுத்து நம்மை போல ஒரு இதுகளை எடுத்து சொல்லி இந்த மக்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு பணி ஒன்று, இரண்டும் ஒரு ஆற்றின் இரு கரைகளாக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அதற்கான உத்வேகத்தை கொடுக்கின்ற அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் அது சார்ந்த அமைப்புகளுக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். என்னோடய இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா இங்கே ஆக்சுவலாக வந்திருக்க நிறைய பேர் ஜாம்புவான்களாக இருக்காங்க. அவர் என்னோட பக்கத்தில் உட்காந்தவர். இப்போ தான் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு என்னோட வந்து 4 வயசு கம்மின்னு தெரியுது. பட் அவர் எக்ஸ்ட்ரீமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, நம்ம இன்னும் பெட்டராக பண்ண முடியும்னு. அஃப்கோர்ஸ் எனக்கு கிளப்ஸ்லேருந்து அண்ட் ஆல்சோ ரோட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுக்கு நம்ம ரோட்டரி சார்பாக ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேலை, நம்ம வந்து ஃபண்டிங்கோ அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலாக என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ, இட் இஸ் அவர் பேசிக் டியூட்டியாக நான் கருதி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன பங்களிக்க முடியுமோ அது கண்டிப்பாக நாங்கள் ரோட்டரி மூலமாகவும் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் அ பர்சனல் ஃப்ரெண்ட் வீல் பி ஏபிள் டு டூ இட். நம்ம வாலண்டியர்ஷிப் அவங்கவுங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த நம்மளுக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இந்த ஆறு வந்து சிட்டிக்குள்ளே இருக்குங்கிறது தான். ஆறு பொல்யூட் ஆகிறதுக்கு காரணம் விச் இஸ் த நம்ம சிட்டி தான். ஆறு நம்ம அட்லீஸ்ட் அவேர்னஸ் வருது, அட்லீஸ்ட் வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதே மாதிரி பிக் கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ தேர், அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த புதிய தலைமுறையாகட்டும் ஆர் இங்கே பக்கத்தில் இருக்க ஜெயா டிவி ஆகட்டும் ஆர் காசி தியேட்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் அட்லீஸ்ட் வி ஹவ் டு ட்ரான்ஸ்ஃபர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்ககிட்ட சிஎஸ்ஆர் ஃபண்டு மாதிரி நம்ம டைரெக்டாக கலெக்ட் பண்ணலாம். அதை தவிர அவங்க லைக் ப்ராபர்லி ஒரு சைடு ஆஃப் த இது லைக் ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கோ ஆர் 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய லைக் பெரிய பெரிய கம்பெனிஸை நம்ம இதில் நம்ம கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணணும். கூவம் மணக்கிறதுன்னு சொல்லி சொல்லி இட் இஸ் ஜஸ்ட் லெஃப்ட் க்ரோஸ் ஆஃப் ருபீஸ் ஆர் கான் த்ரூ, பட் ஸ்பெண்டிங் 1.26 crores வி கேன் கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட். கூவம் அலோன் அது ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா வி கேன் ஷோ கேஸ் இட் டு அதர் பீப்புள் அண்ட் டேக் இட் ஃபார்வர்ட் ஃபார் அதர் 2 rivers அண்ட் தென் வில் கோ டு ஆர்மி அண்ட் கோஸ்டர். இட் இஸ் அபவுட் 244 kilometers. முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து சென்னையோட 3 ஆறுகள் தான், கொசஸ்தலை, அடையார் அண்ட் கூவம். இந்த 3 ஆறுகளுக்கும் ஐயா வந்து ஏற்கனவே வந்து நம்ம இர்லாண்டி ஐயா வந்து சொன்னாங்க, இதை வந்து பழைய மாதிரி வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம தொலைச்சது வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ளே தான். இன்றைக்குமே குன்றத்தூருக்கு முன்னாடி வரைக்கும் வர செம்பரம் பக்கத்துலேருந்து வர அந்த அடையாறு சுத்தமாக தான் இருக்குது. அதே மாதிரி அங்கே கொசஸ்தலையும் அங்கே சோழவரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுத்தமாக தான் இருக்குது. ஏன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து காவாவாக மாறியிருக்கு அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் வந்து ஹோம் வேஸ்ட், இது ரெண்டு தான். இந்த ரெண்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக நம்ம செக்ரிகேட் பண்ணி கரெக்டான எஸ்டிபி பிளான்ஸோ இல்லாட்டி வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக நம்ம கையாண்டாலே போதும், இந்த பிரச்சனையை வந்து 99% வந்து சால்வ் பண்ணிடலாம். கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வரணும், என்னென்னா வந்து இனிமேல் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்போ இல்லாட்டி வந்து இந்த குப்பையோ கழிவுகளை வந்து கொட்டினா வந்து உச்சபட்ச தண்டனை. ஆல்ரெடி நம்ம இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி நம்ம சென்னை கமிஷனர் பிரகாஷ் ஐஏஎஸ் வந்து சட்டம் போட்டிருக்காங்க, இனிமேல் வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ள நீர்நிலைகளில் குப்பைகளோ இல்லாட்டி வந்து கழிவு நீரோ கலந்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம்னு. ஆனால் இது ஏற்றளவில் தான் இருக்குது. இதை ஒழுங்காக வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்மளை மாதிரி இருக்கிற அனைத்து என்ஜிஓக்களும் வந்து முன்னெடுக்கணும் இந்த திட்டத்தை. இதை வந்து மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வாக கொண்டு போகணும். இது நம்மளோட ஷார்ட் டேர்ம். உள்ளே வர குப்பையை நம்ம நிப்பாட்டிட்டோம்னா அடுத்தது மிட் டேர்ம் வந்து என்னென்னா, இந்த ஸ்ட்ரெச்சு இப்போது அடையார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர், கூவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15-30 கிலோமீட்டருக்குள்ளே தான் அதிகபட்சம் சிட்டியோட லிமிட்குள்ளே வருது. இந்த லிமிட்குள்ளே இருக்கிற ஏற்கனவே கழிவுகள் இருக்கும் இல்லையா, இந்த கழிவுகளை வந்து தூர் வரணும். இதுக்கடுத்து 3வது வந்து நமக்கு மேலே வர அப்பர் ஸ்ட்ரீம்லேருந்து வர எல்லா வாட்டர் பாடிஸ்லேயுமே வந்து இந்த கழிவுகள் வந்து இருக்குது. ஸோ இந்த அத்தனை கழிவுகளையும் வந்து
மேலேருந்து நம்ம ஒரு ஒரு சேனலையாக வந்து கட் பண்ணி அதை எல்லாத்தையுமே வந்து மீட்டெடுக்கணும். அதுக்கடுத்து நாலாவது விஷயம், இந்த ஒரு ஒரு ஆறுகளுக்கும் வர நீர் சோர்ஸ், அதாவது நீர் ஆதாரம் இருக்கு இல்லையா, இந்த நீர் ஆதாரம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு உணவு சங்கிலி மாதிரி. கிட்டத்தட்ட நம்ம சென்னைக்கு மட்டும் நீர் ஆதாரமாக இருந்தது வந்து ஒரு 1040 ஏரிகள் வந்து இருந்திருக்கு 1970 வரைக்கும். இன்றைக்கி வெறும் 40 கூட இல்லை, அந்த 40 சுத்தமாக இல்லை. இப்போது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு ஒரு லேக்குகள்லேருந்து அடுத்த லேக்குக்கு போகுது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு கொரட்டூர் ஏரி நிறைஞ்சதுன்னா அந்த தண்ணி மறுகால் பாஞ்சு ரெட்டேரிக்கு வரும். ரெட்டேரியை வந்து நிறைஞ்சது அப்படின்னா அது மறுகால் பாஞ்சு மாதவரம் போகும், மாதவரம் மறுகால் பாஞ்சு மணலி போகும். இது வந்து ஒரு உணவு சங்கிலி மாதிரி இருந்துச்சு. இந்த சங்கிலியில் வர அந்த நீர்வழி பாதை இருக்கு இல்லையா, இந்த நீர்வழி பாதையை நம்ம மீட்டெடுக்கணும். நம்ம தமிழகத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்துன்றது 12,354 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது. ஒரு ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் ஒரு ஐவர் குழு, 2 முதியவர்கள், 3 இளைஞர்கள். அந்த 2 முதியவர்களோட வேலை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஹைட்ராலஜி தெரியாமல் இருக்கலாம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட போயிட்டு, ஐயா உங்கள் சின்ன வயசில், அதாவது அவங்களோட 30-35 வயசில் உங்கள் ஊரில் தண்ணி இருந்துச்சு இல்லையா, உங்கள் கம்மாய்க்கு எப்படியா தண்ணி வரும் அப்படின்னா, அது கிழக்கலேருந்து வருங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி எப்படியா தண்ணி நிறைஞ்சதுன்னா எங்கேயா போகணும், அது வடக்கால போகுங்க இல்லை கிழக்கால போகுங்க அப்படிம்பாங்க. எங்கெங்கே போகும் அப்படின்னா அடுத்த கம்மாயை காட்டுவாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த 3 இளைஞர்கள் என்ன பண்ணணும்னா, இதை ஜியோ சேட்டலைட்டோடு இணைச்சி இந்த வாட்டர் மேப்பை வந்து உருவாக்கணும். இந்த வாட்டர் மேப்பை இதே ஒரே நேரத்தில் அத்தனை பஞ்சாயத்துக்கும் இந்த ஐவர் குழு அமைச்சோம் அப்படின்னா, குறைஞ்சது 6-8 மாதத்துக்குள்ளே வந்து இந்த பணியை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வாட்டர் சென்சஸ் நம்ம எடுத்து பக்காவாக இந்த நீர்வழி பாதையை வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நீர்வழி பாதையில் எந்த என்க்ரோச்மெண்ட் இருந்தாலும் சரி, அங்கே சுப்ரீம் கோர்ட்டே கட்டியிருந்தாலும் சரி, அந்த நீர்வழி பாதையை எடுத்தே ஆகணும். ஸோ நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வந்து குரல் கொடுத்தா கண்டிப்பாக வந்து அதை வந்து அரசு எட்டும் அப்படின்றதுனால வந்து எல்லாரும் நீர்நிலைகள் கணக்கெடுப்புக்கும் இந்த ஐவர் குழு அமைக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒற்றுமையாக செயல்பட்டோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ளே வந்து நம்மளோட அனைத்து நீர்நிலைகளையும் மீட்டெடுக்கலாம். இதை இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் இந்த 65 வயசு சொன்ன இல்லையா, அவங்களாம் இறந்துருவாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து எப்பயுமே இந்த நீர்நிலைகளையும் இந்த நீர்வழி பாதைகளையும் மீட்டெடுக்கவே முடியாது. அதனால் உடனடியாக நம்ம அனைவரும் கரங்கோர்த்து ஒன்றாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கம்னு ஒன்று உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து இந்த கொரட்டூர் ஏரியை மீட்கிறக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். 2014 எல்லாத்தையும் எல்லா அதிகாரிகளையும் பார்த்து எதுவும் வேலை நடக்காதனால 2016 தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை வழக்கு தொடங்கினோம். கொரட்டூர் ஏரியை புனரமைக்கணும், ஏன்னா கொரட்டூர் ஏரியை சுற்றி அம்பத்தூர் தொழிற்பேட்டை மற்றும் அம்பத்தூர் குடியிருப்பில் உள்ள கழிவுநீர், தொழிற்சாலை கழிவுநீர் எல்லாமே வந்து பக்கத்தில் பால் பண்ணை இருக்குது, அரசோட பால் பண்ணை. அதை வரக்கூடிய கழிவுநீர் எல்லாமே வந்து கொரட்டூர் ஏரிக்கு வந்தனால கொரட்டூர் ஏரி முழுக்க மாசடைஞ்சிருச்சு. பற்றாக்குறைக்கு மாநகராட்சி என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களோட குப்பையெல்லாம் வந்து அதில் கொட்ட ஆரம்பித்தாங்க. இது என்னாச்சுன்னா, 2014-2015 ஆவணங்களை பார்க்கும்போது இந்த ஏரி வந்து பயன்படாத ஏரி பட்டியலை கொண்டு போயிட்டாங்க. அப்போ என்ன நாடுகள் என்ன ஆகும்னா, இருக்கவே இருக்குது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏரியை எடுத்து அங்கே ஒரு குடியிருப்பு உருவாக்கிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணோம், வழக்கை தொடர்ந்து முதல்ல வந்து ஒரு நீதிபதி ஜோதிமணி ஐயா இருந்தார். இப்போ அவர் தான் உத்தரவு போட்டார், முதல்ல வந்து இந்த வரக்கூடிய கழிவு நீரெலாம் முதல்ல தடுத்து நிறுத்துங்க, அதுக்கப்புறம் அந்த ஏரி புனரமைக்கிறத பற்றி அடுத்தடுத்து பேசலாம்ட்டு 2016 வருதா புயலுக்கு முன்னாடி அந்த ஏரியை வரக்கூடிய கழிவு நீர் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தியாச்சு. ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணாங்கன்னா, 5 ஆண்டுகள் வழக்கு நிலுவையில் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கம் மழை காலத்தை காரணத்தை காட்டி ஒவ்வொரு ஆண்டும் அந்த வரக்கூடிய உள்வர கால்வாயை உடச்சி விடுறாங்க. அதனால் மீண்டும் மீண்டும் ஏரி வந்து தண்ணி அதிகமாகிக்கிட்டு இருக்குது. கடந்த ஆண்டு வந்து டிசம்பர் மாதம் தண்ணி அதிகமாகி எல்லா பத்திரிக்கைகள் எல்லாத்துலேயும் செய்தி வெளிவந்தனால திருப்பி அவர் 2 ஆண்டுகளாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் செயல்படாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீதிபதி ராமகிருஷ்ணன் வந்த பிறகு தவறாக முன்னே வந்து வழக்கை எடுத்து என்ன இந்த வழக்கு என்னாச்சு, ஏன் கொற்றையில் என்ன சிக்கல் இருக்குது, ஏன் சரி செய்யலைன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது எல்லா ஆதாரங்களையும் கொண்டு போய் காமிச்சோன்னே அவர் என்ன பண்ணார், தொடர்ந்து 5 ஆண்டுகளாக இதே தான் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் வந்து தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைச்சார்.
அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை, சென்னை மாநகராட்சி, சென்னை குடிநீர் வாரியம், சென்னை ஆட்சியர், சென்னை ஐஐடி, இந்த மாதிரி ஒரு 11 அரசு ஏஜென்சியில் வச்சு ஒரு குழு அமைச்சு இவங்க வந்து இந்த ஏரிக்கு என்ன பண்ணணுங்கிறத வந்து தெளிவாக சொல்லுங்கள், திட்டம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒராண்டாச்சு. பிப்ரவரி மாதம் கொடுத்துருக்கணும், இந்த கொரோனா வந்தனால தள்ளிகிட்டே போயிடுச்சு. இப்போ செப்டம்பர் மாதம் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த அதாவது 2022 டிசம்பருக்குள்ளே நாங்கள் கொரட்டு ஏரியை மீட்டெடுக்கிறதுக்கான உள்ள இதெல்லாம் பண்ணிடுறோம் சொல்லியிருக்காங்க. கொரட்டு ஏரியில் வந்து சென்னை குடிநீர் வாரிய கணக்குப்படி 0.25 டிஎம்சி வந்து தேக்கலாம்னு சொல்லி வச்சுருக்காங்க, பட்டியலில் வச்சுருக்காங்க. இப்போ கொரட்டு ஏரியை சுற்றி கிட்டத்தட்ட 200,000 குடும்பங்கள் இருக்குது. அது சென்னைக்கு பக்கத்தில் உள்ளதில் மிகப்பெரிய ஏரி. சென்னை கிட்டத்தட்ட ஒரு 650 ஏக்கர் உள்ள பரப்பளவு உள்ள ஏரி. இப்போ சென்னை மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு உத்தரவு போட்டு ஆக்கிரமிப்புகள்லாம் அதிகமாக தொடர்ச்சியாக அதிகப்படியாக ஆகிக்கிட்டே, ஒரு பக்கம் கழிவுநீர் வந்து ஏரி இதாகிக்கிட்டு இருக்குது, மறுபக்கம் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக சொல்லி ஒரு சிறப்பு குழு அமைச்சு சர்வேயர்லாம் வந்து ஏரி அளந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது. இது போக பொதுப்பணித்துறைக்கு அது ஏரி இடம் தெரியாத ஒரு இடங்கள் 2 ஏக்கர் இருக்குது தனியாக, அது ஏரியிலே வரல. அந்த மாதிரி இடத்துலையும் அதிகாரியை வந்து மீட்டிருக்காங்க. அது அடுத்து அடுத்த கட்டமாக ஆறு பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் எங்களுடைய இயக்கம் வந்து உறுதுணையாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன். வாட்டர் பாடிஸில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அப்போ இருக்கும்போது என்னென்னா ஒரு இயக்கம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் சேகரன் சார்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம், வி ஸ்டார்டட் ஒரு இயக்கம் கேப்மி அப்படின்ட்டு, கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கம் அப்படின்ட்டு ஒரு இயக்கம் ஃபார்ம் பண்ணோம். அதோடய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு, ரெண்டு அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணோம். ஒன்று வந்து முடிஞ்ச வரைக்கும் லெட்டஸ் நாட் கோ அண்ட் ஃபைட் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட், லெட்டஸ் புஷ் த கவர்மெண்ட் டு என்ன புஷ் பண்ணி என்ன வேலை பண்ண முடியுமோ பண்ண வைக்கலாம். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவாக இருக்கணும். எந்தெந்த ஏஜென்சியை பார்க்கணும், எப்படி வந்து அவங்களுக்கு விலைக்கு சொல்லணும் சொல்லிவிட்டு அந்த வேலையை எப்படி பண்ணணும்னு பார்க்குறது. ரெண்டாவது என்ன அப்ஜெக்டிவ் எடுத்துருந்தோம் அப்படின்னா, அந்த ஏரியை சுற்றி இருக்கும் சி இன்ஃபேக்ட் இந்த ஏரியை சுற்றி வந்து அவ்வளோ வில்லேஜ் இருக்கும், யாருமே வந்து ஏரியில் அக்கறை காட்டாமல் இருப்பாங்க. ஸோ ரெண்டாவது அப்ஜெக்ட் என்னென்னா விசிபிலிட்டி, அதாவது பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி நேபர்ஹுட் இன் தி ஏரி, அதுக்கு என்ன பண்ணலாம். இது ரெண்டும் அப்ஜெக்டிவ் எடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எவ்ரி இயர் என்ன பண்ணோம், ஏரி பொங்கல்னு ஒரு சின்ன ஒரு விழா, ஏரி பொங்கல் விழா அப்படின்னு நடத்துவோம், எல்லாரையும் கூப்பிடுவோம். அதில் ஒரு வித்தியாசம் என்ன பண்ணுவோன்னா வந்து இந்த நாட்டுப்புற கலைஞரை கூப்பிடுவோம், அப்புறம் வந்து வில்லேஜ் ஃபுட்டை கூட்டு எடுத்து இந்த வில்லேஜில் கொடுப்போம். கொடுத்துட்டு புதுசு புதுசாக ஏரியை பற்றி அவங்களே பேச சொல்லுவோம், ஏரி எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பாருங்கள், உங்கள் ஏரி ஒரு 3 இயர்ஸ் பேக் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்த அவேர்னஸை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் பேசிக்காக நாங்கள் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இயர்ஸில் ஆஃப்டர் 2015 ஃப்ளட்டுக்கு அப்புறம் பார்த்தா அவேர்னஸ் ஆன் கொரட்டூர் ஏரி அங்கே சுற்றி இருக்க மக்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முன்னெல்லாம் பார்த்தா யாரும் வாக்கிங் போக மாட்டாங்க, பார்த்தா அவ்வளோ பேர் வாக்கிங் போகிறாங்க, அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறாங்க ஏரியை. இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும்னு பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த சப்போர்ட் ஆஃப் ஆல் ஒன்று ஒரு 3 வருஷத்துக்கு நல்லாடுன்னு தெரியும். சொன்ன மாதிரி என் பேர் முகுந்தன், மாசுபடாத கூவமாறு பாதுகாப்பு குழு அப்படின்னு ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கோம் கடந்த 6 வருஷமாக. கூவம்னாலே சாக்கடைக்கு மறுபெயராக மாறின இந்த சமயத்தில் கூவம்ன்றது சாக்கடை அல்ல, அதோட 60% பகுதி இன்றைக்கும் குடிக்க தகுந்த நீரை வச்சிருக்கு அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் இது. இதை தவறவும் கூட எங்கள் பகுதியில் கூட சாக்கடை நீரை கொண்டு வந்து கலக்கிறதுக்கான திட்டங்கள்லாம் நிறைய அரசாங்கம் முன்னெடுத்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தெரிவித்து அந்த திட்டங்களெல்லாம் தடுத்து நிறுத்தி இப்போ மாசுபடாத கூவமாறு மாசுபடாத கூவமாறாகவே பாதுகாக்கப்படுகிறது. அதிலேருந்து தண்ணியை கொண்டு வந்திருக்கேன், யாராவது குடிக்கணும்னா குடிக்கலாம், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா இப்போ இன்றைக்கி நம்ம கொரட்டூர் ஏரியை எவ்வளோ கஷ்டப்பட்டு மீட்டிருக்காங்க, பாதி மீட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம கேள்விப்படுறோம். இந்த பொல்யூட்டட் ரிவர்ஸ் இல்லை பொல்யூட்டட் ஏரிகள்லாம் வந்து மீட்கிறது ரொம்ப சிரமங்க. நம்ம கடந்த பல வருடங்களாக பார்த்துட்டோம், பொல்யூஷன் ஏற்பட்டு விட்ட பிற்பாடு அதை போய் நீங்கள் மீட்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு இடம் பொல்யூட்டே ஆகிறதுக்கு முன்னாடி அதை பாதுகாக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்றது எங்களுடைய குழுவுடைய அபிப்பிராயங்க. அப்படி இருக்கும்போது 60% கூவத்தை இப்போ பாதுகாக்கணுமா, இல்லை இதை மீட்டெடுத்துட்டு அது திருப்பியும் பொல்யூட் ஆகிருக்கும் நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே, அதுக்கப்புறமா அதை மீட்கணுமா அப்படின்றத அரசாங்கங்களும் நம்ம எல்லாருமா சேர்ந்து என்ன மாதிரியான குரல் கொடுக்குறோமோ அது.
மக்களுக்கு நீர்நிலைகளோட ஒரு உறவு ஏற்படுத்தணும். இப்போ இவங்க ஏரி பொங்கல் கொண்டாடுறாங்க இல்லைங்களா, இது ஒரு மிகப்பெரிய திட்டம். அந்த திட்ட மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுடைய ஏரி ஊர் கொண்டாட்டங்கள் எல்லாமே வந்து நீர்நிலைகளில் பண்ணி அந்த உறவுகளை மேம்படுத்தினால ஒழிய இந்த மனிதர்கள் அதுக்குள்ளே வரமாட்டாங்க. இப்போ வந்து நம்ம எல்லா ஏரிகளுக்கும் பாலங்கள் அமைச்சு அதை தாண்டி தாண்டி போயிடுறோம். அப்போ உங்களுக்கு நீர்நிலைகள் மேலே இருக்கிற அந்த பாசம் வந்து நம்ம விலகி போயிடுது. நான் வந்து கூவமாற்று கரையிலேயே தான் பிறந்தேன், கூவமாற்று கரையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அங்கேருந்து எங்கேயும் போகிற வழி ஐடியாவும் இல்லை எனக்கு எப்போவுமே. அது எனக்கு பாட்டி மடி மாதிரி. யாராவது பாட்டி மடியில் உண்மையிலேயே படுத்திருந்தீங்கன்னா அம்மாவது கண்டிப்பாங்க, பாட்டி கண்டிக்கவே மாட்டாங்க, எப்போவுமே அரவணைச்சிப்பாங்க. அந்த மாதிரி கூவம் நதி எங்களை அரவணைச்சிருக்கு எப்போவுமே. நதிகள் ஓரம் சாக்கடைகளுக்காக முதல்ல ஒரு நீர் வழி நிர்வாகத்தை அனுப்பிடுங்க. அந்த எல்லா சாக்கடையும் நீங்கள் சுத்திகரித்து விடுற சாக்கடையெல்லாம் அந்த பைப் வழியாக போயிடட்டும் கடலுக்கு. அப்படி போயிடுச்சுன்னா நீங்கள் ஆறு ஆறாக பார்க்க முடியும், இல்லைன்னா ஆறு ஆறாக பார்க்கவே முடியாது. நாங்கள் சுத்தப்படியாக ஆறில் விடுறோம், அது ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஆக்சிடைஸ் ஆகாது, ஏன்னா நீர் வந்து ஆறில் ஓடினா தான் ஆக்சிடைஸ் ஆகும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னென்னா மொத்த மண்ணையும் எடுத்துட்டாங்க. மொத்த மண்ணையும் எடுத்துகிட்ட பிற்பாடு அங்கே தண்ணி ஃப்ளோ ஆகி போகிறதுக்கே வழி இல்லை. அப்போ என்ன ஆகும், நீங்கள் சுத்தம் பண்ணி விட்ட தண்ணி அங்கே தான் நிற்கும். நாலு ஏரி ஒரு ஊரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நாலு ஏரியில் ஒரு ஏரியை வந்து சாக்கடை நீருக்காக கொடுத்து தான் தீரணும். கொடுத்தா தான் நம்மளால் மீதி இருக்கிற மூணு ஏரியை காப்பாற்றி தண்ணியை காப்பாற்ற முடியுன்றது என்னுடைய அபிப்பிராயங்க ஐயா. ஒரு விஷயம் தெரியுமா, அந்த முக்கியமான மூணு ஆறுகள் இல்லாமல் கிளை ஆறுகள் கிட்டத்தட்ட 42 ஆறுகள் ஓடின இடம் அங்கே இந்த சென்னை. தனிமரம் தோப்பாகாது, ஊரு கூடி தேர் இழுக்கும் பொழுது ஈஸியாக கொண்டு வர முடியும். நம்மெல்லாம் இணைந்தக்கிறங்களா, வெவ்வேறு ஒவ்வொருத்தரும் என்ஜிஓஸ் வந்து ஒவ்வொரு இதில் இருக்கிறோம். இயற்கை ஒட்டுமொத்தமாக பார்க்க போனோம்னா என்விரான்மெண்ட் அண்ட் கோக்ரீன் சம்மந்தப்பட்டவங்க தான். எங்கள் ரோட்டரி கிளப்னால் எந்தெந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ வாலண்டியர்ஸ், அதாவது மணி வாய்ஸ் அண்டு வாலண்டியர் வாய்ஸ் மேன் பவர் எல்லாம் கொடுத்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கு முழுமையாக நாங்கள் ட்ரை பண்ணுவோம், செய்வோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை ரெண்டாவது வந்து இது வரைக்கும் இந்த வருஷம் வந்து திருவன்கரையிலேருந்து ஐயா வந்திருக்கிறாங்க. பனை விதைகள் இந்த நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறதுங்கிறது வந்து மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கும் பழைய அதனால் நாங்கள் வந்து அந்த கோக்ரீன் பண்ணுறதுன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு கிளப்பும் ஒரு நீர்நிலை எடுத்துக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 127 கிளப்ஸ் இருக்குது இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்டில், எடுத்துக்கோங்க. அதை வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றி வந்து பனை விதைகளை நடுங்க, மரம் நடுங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஆதாரம், நீர்நிலை நிலத்தடி நீரும் ஆழமாக போகும், நீர்நிலைகளை பாதுகாக்கப்படும், பசுமையும் வரும், அதை உயிர்ச்சூழல் அதிகமாகும். உயிர்ச்சூழல் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக மழை பொழியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். அதை பற்றி இயற்கை வந்து ஒன்று கொண்டு இன்டர்கனெக்டடுங்க, அதை வந்து நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு முழுமையாக இருப்போம். எல்லாரும் இருக்கிறீங்க. இது என்விரான்மெண்டல் கோக்ரீன்ங்கிறதுல வந்து 7th அவென்யூவாக வந்து ரெக்கார்டடாக அஃபிஷியல் வந்துருச்சு, இந்த கம்மிங் இயர்லேருந்து வந்துடும். அதனால் ரோட்ரி மூலமாக எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் இந்த என்விரான்மெண்ட் கோக்ரீன் வந்து வந்துருச்சுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை நிறைய ஃபண்ட்ஸ் வந்து ஆரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம இது பண்ண முடியும், குளோபல் கிராண்ட் வாங்க முடியும். வாங்க முடியாது, அது முழுமையாக அதை வந்து செயல்படுத்த முடியும். ஸோ நீர்நிலைகள் சார்ந்து இயங்க ஆரம்பிக்கும் போது நிறைய நீர்நிலைகளை வந்து சீரமைக்கக்கூடிய பணியை வெறும் தன்னார்வலர்களாக மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளையும் அரசு செயல்பாடாளர்களையும் உள்ளே கொண்டு வரணும். முக்கியமாக வெறும் என்ஜிஓஸோ இல்லை வாலண்டியர் மட்டுமே இது செயல்படுத்த முடியாது. அது வந்து அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியோடு முடிஞ்சு போயிடும், அது தொடர்ந்து ஒரு இயக்கமாக மாறணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு முழு மூச்சாக ஒரு ஊடகம் அன்னைக்கு இருந்த 32 மாவட்ட செய்தியாளர்களையும் தாலுகா செய்தியாளர்களையும் இணைச்சி இதுக்காக ஒரு பெரிய டீமை சப்போர்ட் பண்ணி பண்ணதுடைய விளைவு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அன்றைக்கி தானே போயிலிருந்து இந்த கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளுக்கான அத்தனை இதையுமே இங்கே வந்து புதிய தலைமுறைன்ற ஒரு தொலைக்காட்சி ஊடகம் முன்னெடுத்து இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்றதில் புதிய தலைமுறை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு மீடியா ஒரு இடத்துக்கு வரும்போது இன்னொரு மீடியா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுவாங்கன்ட்டு, இவங்க போட்டுருவாங்க அவங்கள போடுவாங்க. ஸோ இங்கே வந்து எல்லா மீடியாக்களையும் ஒன்றா இணைச்சி பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இதனுடைய சக்ஸஸ், இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க.
நீர்நிலைகள் பார்க்கும்போது இதுவரைக்கும் ஒரு 670 நீர்நிலைகளை வந்து செய்தியாளர்கள் துணையோட சீரமைச்சு பராமரிப்பு வந்து இன்றைக்கி 120க்கு மேலே இருக்குது. ஸோ அந்த நம்மால் முடியும்ல இந்த மாதிரி குளங்களோட மட்டும் இல்லாமல் அந்த குளங்களுக்கு வர வேண்டிய நீர்நிலை பாதைகளையும் வந்து நம்ம சீரமைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி இருக்கும்போது காவேரி தனபாலன் ஐயா தான் முழுக்க முழுக்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அது இப்போ நம்ம இந்த இடத்துல கூடி இருக்கக்கூடிய முக்கிய காரணம் நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 ஆறுகளினுடைய கரைகளை வந்து பாதுகாத்து நீர் வளத்தை வந்து பெருக்கிறது தான் முக்கிய நோக்கமாக இருந்தது. இதனுடைய ஒரு முன்னோட்டமாக நம்ம ஏற்கனவே அடையாற்றங்கரில் ராமாபுரத்தில் வந்து ஒரு இதை பார்த்தோம். ஸோ இலண்டியாவுடைய அவங்க டீமுடைய பணிகள் வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகும் எங்கே போகணும்னு கூட விசிட் பண்ணுறதுக்கு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நீர்வழி தளங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்றதுக்கான ஒரு செயலாக்க திட்டமிடலை தான் இன்றைக்கி நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்மால் முடியும் பயணம்ன்றது அது வந்து ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது, எப்போவுமே கம்மா தான் இருக்கும். ஏன்னா புதிய தலைமுறையுடைய செய்தி ஆசிரியரை தாண்டி இந்த நிர்வாகமும் சரி, திரு சத்யநாராயணன் சாரும் சரி, இதற்கான மிகப்பெரிய ஒரு உந்துதலையும் ஒத்துழைப்பையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நீர்நிலை ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா பூரா நடக்குது, மொத்த இந்தியாவிலையும். இது எப்படின்னா, நான் அலகாபாத்தில் ஒரு பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கேன். அந்த பக்கம் ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரி ஆல்மோஸ்ட்டு காஞ்சி போச்சு. ஒரு 20-25 ஏக்கர் அளவுள்ள ஏரி, அதில் ஒரு 1.5-2 ஏக்கர் அளவுக்கு தண்ணி இருக்குது, சுற்றிலும் காஞ்சி போயிருக்குது. எனக்கு என்ன மனசு ஏதோ பட்டதுன்னு நின்றுட்டேன். நின்றுட்டு அந்த ஏரியை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா தெருவிலிருந்து ரோட்டிலிருந்து அந்த ஏரி தண்ணி இருக்கிற தண்ணி கூட இல்லை, அது அந்த ஏரி பாதி வரைக்கும் அந்த 25 ஏக்கரில் ஒரு 10 ஏக்கர் வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சாரம் கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த இரும்பு கம்பிகளை வச்சு இரும்பு இதுகளை வச்சு பண்ணுவாங்க, துருப்பிடித்த அந்த சாரங்கள் அந்த ஏரியா பூரா அப்படியே பரப்பி விட்டுருக்காங்க. யாருமே பக்கத்தில் போக முடியாது, எல்லாமே துருப்பிடிச்ச கிடக்கு. இதெல்லாம் ஏன் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போட்டு ஒரு மூலையில் அடுக்கி வைக்கலாமே, ஒரு மூலையில் ஒரு கார்னரில் போட்டால் எல்லாம் இதுக்கு இப்படி பரப்பி விட்டுருக்காங்கன்னு பார்த்தா பர்பஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இது வந்து பண்ண வேலை வந்து நில ஆக்கிரமிப்பாளர்கள். அதனால் நம்ம சமூக ஆர்வலர்கள் யாராவது இப்படி ஒரு கருதலை முழுகள் செதறி கிடந்தாலோ, இந்த மாதிரியான இரும்பு தட்டுமுட்டு தகடுகள் எல்லாம் செதறி கிடந்தாலோ ஏரிக்கு பக்கத்தில் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வேலை ஆரம்பித்தாச்சு. இங்கே நம்ம வேலை செஞ்சு இப்போது காப்பாற்றினோம்னா அந்த நீர்நிலையை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா போயிடும், கைவிட்டு போயிடும். இதுதான் டைம், அவர் டைம் எஸ்கம் முதல்ல அந்த ஒர்க் பண்ணி அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணி உடனடியாக நீர்நிலையை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருந்ததுன்னா தட் வில் பி ஃபார் பெட்டர். வில்லேஜஸ் ட்ராவல் பண்ணால் பார்த்தாது இயற்கை சார்ந்த பயணம் தான். பனை விதைகள் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வச்சுட்ருக்கோம். ஸோ வைக்கிறப்ப 68 கிராமம் 68 வில்லேஜஸ்க்கும் பனை விதை வைக்கணும், ஒரு 1000 அப்படின்னு முயற்சி பண்ணி லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸில் வந்து ஒரு 30 வில்லேஜஸ் 30,000 பனை விதைகளை வந்து வச்சுருக்கோம். இது எல்லாமே எப்படின்னா நம்ம சொல்கிறத விட ஆக்ஷன் தான், லைக் உலகில் தலை சிறந்த சொல் செயல். அந்த செயலுக்கு எடுத்துக்காட்டால் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. ஸோ நீங்கள் முன்னெடுத்த விஷயம் வெற்றிகரமாக 1000 நாட்கள் கடந்து அது எல்லாமே செயலாக வந்து வடிவமாகணும். ரெண்டாவது விஷயம், நாங்கள் சொல்கிறத விட செய்யணுன்றது தான். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். விதைகள் திருவண்ணாமலையிலேருந்து எங்கிருந்தோ எடுத்துகிட்டு வந்து சரி வைக்கணுன்னா நம்ம 2 பேர் வச்சுட்டு 1000 விதைன்றது ஒரு நாளைக்கு ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. அப்போது லோக்கல் பாடிஸ் தான் மெயின். ஸோ அவங்கள வச்சேன்னா அவங்களுக்கு ஒரு பாண்டிங் வரும், அவங்க ஏரி, அவங்க குளம், அவங்க ஃப்யூச்சர், அவங்க குழந்தைங்க, அவங்க வாட்டர் அப்படின்ற ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த வில்லேஜஸை வச்சு வித் கலெக்டர் கிட்டே போகிறப்போ அவங்களே வந்து எங்களுக்காக வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் நல்லது செய்கிறீங்க, இமிடியேட்டாக செய்யுங்க அப்படின்னு கலெக்டரே சொன்னாங்க. நான்
நந்தன் கால்வாய் ஐயா சொன்னது போல் ஒரு இன்டர்ன்ஷிப்பாக தான் எடுத்தோம் நாங்கள் அந்த திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 37 கிலோமீட்டருக்கு பனமலை வரை விழுப்புரம் மாவட்டம் இரு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய நந்தன் கால்வாய் கிட்டத்தட்ட 1972 ஆரம்பிக்கப்பட்ட இந்த காமராஜர் ஐயா 69 காலங்களில் ஆரம்பித்து 72 இந்த நந்தன் கால்வாய் முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 313 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கி செலவும் செஞ்சுருக்காங்க. 313 கோடி ரூபாயும் வீணாக தான் போச்சு. ஆனால் சென்ற ஆண்டு இதே புதிய தலைமுறை நம்மால் முடியும் நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து இதுவரை 37 கிலோமீட்டருக்கும் பயணிக்காத இந்த நந்தன் கால்வாய் தண்ணீர் 37 ஏரிகளை நிரப்ப செய்திருக்கிறது. அதற்கு நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கும் புதிய தலைமுறைக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கிரீனிட சுற்றுச்சூழல் அமைப்பு சார்பாக இந்த ஆண்டு ஒரு புதிய குளத்தை வெட்டி சுத்தப்படுத்தியிருக்கிறோம். 48 மணி நேரம் தான் அந்த JCP வாடகை கொடுத்தோம். 48,000 ரூபா செலவானிச்சு 1 ஏக்கர் பரப்பில் குளங்களை வெட்டோம். அந்த மண்ணெல்லாம் எடுத்து எங்கெங்கே ஊரில் பள்ளங்களாக இருந்துச்சோ அதையெல்லாம் நிரப்பணும். இந்த இன்றைக்கும் அந்த குளம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்குது. ரொம்ப அந்த மக்கள் வந்து இந்த கிரீனிட சுற்றுச்சூழல் அமைப்பை வாழ்த்துறாங்க. இந்த இதுக்கு நிதி உதவியை ஜெத்தா தமிழ் சங்கம் சவுதி அரேபியாவிலேருந்து நிதி ஆதாரத்தை கொடுத்தாங்க. வெறும் 48 மணி நேரம் தான் ஆணுச்சு. 48,000 ரூபா தான் செலவு. ஆனால் 1 ஏக்கரில் குளம் வெட்ட முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு இதுலேயும் குறுங்காடு அந்த குளத்தை சுற்றி மரங்கள் வளர்த்துருக்கோம். பனை விதையை விதைச்சிருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நீர்நிலை, அது ரொம்ப காலமாக வந்து பயன்படுத்தாமல் இருந்தது. அந்த நீர்நிலையை வந்து புதிய தலைமுறை அறக்கட்டை மூலமாக, புதிய தலைமுறை தொலைக்காட்சி மூலமாக சீர்படுத்தணும், பல எதிர்ப்புகளை மீறி சீர்படுத்தணும். இன்றைக்கி அந்த நீர்நிலை வந்து அரசாங்கமே தலையிட்டு 35 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த நீர்நிலையை புனரமைச்சிருக்காங்க. அதுக்குரிய முழுமையான அந்த ஏற்பாடு செஞ்சது எல்லாமே வந்து புதிய தலைமுறை நம்மால் முடியும் டீம். அது மட்டும் இல்லாமல் அங்கேயே இருக்கிற ஏலகிரி ஏரின்னு சொல்லி ஒரு ஏரி, அந்த ஏரியும் வந்து புனரமைச்சோம். இப்போ வந்து அந்த ஏலகிரி ஏரியில் வந்து ஒரு மீன்பிடி சுற்றுலாத்தலமாகவும் மாறி இருக்குது. மீன்பிடிக்காகவும் சுற்றுலாவும் வந்து மாறி இருக்குது. நீர்நிலைகளை பராமரிக்கிறது வந்து இணைக்கிறது மட்டும் இல்லாமல் நீர்நிலையில் இருக்கிற நீருடைய தரத்தை வந்து நம்ம வந்து மேம்படுத்தணும். H2O அப்படின்றதா நீர். ஆனால் நம்மக்கிட்ட நம்ம எது எடுத்தாலும் அது H2O கண்டிப்பாக இருக்காது. ஏகப்பட்ட கெமிக்கல் கலந்துருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல நீர்நிலைகளில் நீருடைய தரத்தை வந்து நம்ம அப்பப்போ குவாலிட்டி செஞ்சு, எப்போ பாலுடைய தரத்தை வந்து பாலோ இல்லை பெட்ரோலோ ஊற்றும் போது நம்ம எங்கே தரத்தை வந்து அது கண்ட்ரோலாக வைக்கிறாங்களோ அதே மாதிரி நீர்நிலை இருக்கிற நீரையும் தரத்தை வந்து அங்கங்கே நம்ம வந்து சென்சார் மூலமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எங்கே தரம் வந்து கம்மியாக இருக்கும் அங்கே வந்து நம்மளுடைய ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில். ஒரு மனித சக்தி வந்து பண்ணும்போது செய்ய முடியுது. கவர்மெண்ட்டு காலங்காலமாக இதுக்கு வந்து கோடி கோடியாக ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சின்ன லாபம் கூட வந்து மக்களுக்கு கிடைக்கல. அப்போது இந்த மாதிரி இயக்கங்கள் தான் வந்து இதை வந்து புதிய தலைமுறை வந்து டிவியில் காட்டும் போது புது புது டீம் வருது. அவங்க சில பேர் கேட்கும் போது நான் வந்து சார் நம்பர் கொடுத்துருவேன், நெடுமாறன் சார் நம்பர் கொடுத்துருவேன். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கைட் பண்ணுறாங்க, நீங்களாக 10 பேர் சேருங்க, நீங்களே வந்து இந்த மாதிரி ஒர்க்கில் நீங்கள் எடுத்து செய்யுங்க அப்படின்னு இவங்க கைட் பண்ணுறாங்க. அப்படி செஞ்சு செஞ்சு தான் இப்போ கிட்டத்தட்ட 100 கணக்கான இயக்கங்கள் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திரும்பி திரும்பி இதை வந்து நம்ம பண்ண பண்ண எல்லா ஊர்லேருந்துமே வராங்க. இப்போது உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் ஒரு சில ஊரில் இருக்கீங்க, இன்னும் புது புது ஊர்லேருந்து மக்கள் வரணும்னா நம்ம தொடர்ந்து இது வந்து டிவியில் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். திரும்பி திரும்பி காட்டினா தான் மக்களுக்கு புரியும். நீர் மேலாண்மையை நம்ம மதிக்கணுங்கிறது கட்டாயமாக்கணும். கட்டாயமாக்கினா தான் இவன் டெய்லியும் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம திரும்பி 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 சொல்கிறோம். அதுக்கு உங்களை மாதிரி எல்லாரோடைய ஒரு ஒத்துழைப்பும் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் திரும்பி திரும்பி சொல்லும் போது நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க. 1-2 வருஷத்தில் இது கட்டாயமாயிடும். ஒரு 2017 ஆம் ஆண்டு ஒரு ஏரியக்கு 2 லட்சம் ரூபாய் இப்போ சீர்திருத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கள் பொண்ணு சொல்லிச்சு. கலெக்டர் மீட்டிங்கில் ஒவ்வொரு மீட்டிங்லையும் விவசாய குறைத்தீர்க்கலாம் கூட்டத்தில் போய் பேசுவேன், லெட்டர் கொடுப்பேன், ரிஜெக்டட்னு வந்துடும். கடைசியாக ஒரு சரவணன் ராஜு மாவட்ட ஆட்சியர் தலைவராக
இந்த அதிகாரிகள்லாம் ஒருத்தனும் செய்ய மாட்டான்டா இப்படியே சொன்னார். இப்படியே மீட்டிங்கில் விவசாயி குறைத்திருக்கலாம் கூட்டத்தில் மைக்கில் பேசுகிறார், செய்ய மாட்டான், அடுத்த வாரம் அவன் ஊருக்கு வரான், நான் ஆரம்பித்து வைக்கிறேன்னார். அதே போல் செஞ்சார். 2 லட்சத்தில் ஆரம்பித்தேன். கடந்த 3 ஆண்டுகளில் 11 லட்சத்தில் அந்த புனரமைப்பு வேலைகளை ஒரு 6 ஏரிகள் செஞ்சேன். அந்த பணிக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழு எங்கள் ஊருக்கு வந்தது, ஐயா வந்தாங்க. அதுபோல் நான் 15 லட்சம் செலவு பண்ணி அந்த தூர்வாரினது 50 ஆண்டுகளாக ஏரியில் பண்டே கிடையாது. நல்ல ஒரு ஆள் ஒரு 5 அடி உயரத்திற்கு பண்டை உயர்த்தி சிறப்பாக செஞ்சதுனால கடந்த 3 ஆண்டுகளாக 3 ஏரிகளில் நீர் வற்றியதே கிடையாது. நான் தூர்வாரிய பிறகு அது எனக்கு சந்தோஷம். ஸோ மக்கள் பங்களிப்போட மரங்களை வளர்த்தா தான், ஒரு 1000 நாள் தொடர்ந்து வளர்த்தா தான் அது வந்து மரமாக ஆக்க முடியும். இல்லைனா நிறைய திட்டங்கள் செலவுகள் எல்லாம் நடக்குது. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த காசு இல்லாமல் பண்ணணும் மக்களோட பங்களிப்போட அப்படின்ற விஷயத்த இன்றைக்கோட 211வது நாள் தொடர்ந்து காலையில் 6 to 8 பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து 160 பேர் இருக்காங்க குழுவில். ஸோ அங்கங்கே வீட்லேயும் நிறைய பேர் அவங்கவுங்க அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. இதை ஏன் தொடர்ந்து நம்ம சென்னையில் நிறைய பசுமை உணர்வாளர்கள்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம இந்த விஷயத்தை இந்த 1000 நாளைக்குள்ளேயே எல்லா இடத்தையும் கொண்டு போக முடியும், எல்லாம் இணைஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும் அந்த விஷயத்துக்கு ஐயாட்ட சொல்லும்போது தான் அடுத்தடுத்து இந்த நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நல்லரோட்டத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, எல்லா ஆளுமைகளும் தனித்தனியாக சாதித்த ஆளுமைகள் எல்லாம் ஒன்றா இருந்தால் ரொம்ப சாத்தியம், அரசாங்கம் வந்து செவி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த அடிக்கடி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தொடர் முயற்சிகள், தொடர் பயணங்கள், தொடர் கூட்டங்கள் ஒரு பெரிய சத்தத்தை வந்து அரசுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ கொடுத்து எழுப்போன்றதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சி. நீர் மேலாண்மை பற்றி பேசுகிறோம் இல்லையா, இந்த கூவம் ஆறுனா இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள், கொசஸ்தலை, பக்கிங்ஹாம் கூவம் எல்லாம் சொல்கிறோம். நம்ம மக்களை பொறுத்தவரை எல்லாமே கூவமாக தான் இருக்கும். அடையாறு எதுவும் எங்கெங்கன்னு இருக்குன்னா தெரியாது, எல்லாம் கூவம். அந்த கூவம் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு தனி மனிதனும் தான். ஏன்னா சாக்கடை எங்கே போகுதுன்னா சாக்கடையில் போடுற கழிவுகளை தான் அங்கே போய் அடைக்குது. அந்த கழிவுகள் இல்லாமல் தண்ணி மட்டும் போகட்டும் பாருங்கள், கூவமும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா தண்ணியெல்லாம் நிற்காமல் ஓடி போய்கிட்டே இருக்கும், மழை வந்ததுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். ஸோ பிளாஸ்டிக் கழிவுகள் எங்கெல்லாம் அதிகமாகுதோ அதெல்லாம் தான் நீங்கள் ஒரு க்ளீன் பண்ணும்போது பாருங்கள், பிளாஸ்டிக் கழிவுகள் மட்டும்தான் இருக்கும். அப்போ தனி மனித ஒழுக்கம் வருகின்ற பொழுது இது மாதிரி நம்மளுடைய வேலைகளே ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அதனால் தனி மனித ஒழுக்கத்திற்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணணும். சென்னையில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற நீர்நிலைகளில் மட்டும் சரியாக வைத்திருந்தால் 85 TMC தண்ணீர் சேமிக்க முடியுங்கிறாங்க. அதாவது என்னன்னா, அதான் நான் சொன்னது மாதிரி நமக்கு தேவை 1 மாதத்துக்கு 1 TMC தண்ணீர் தான். ஆனால் 85 TMC, அதாவது புதிதாக நம்ம ஆறு வெட்ட வேண்டாம், குளம் வெட்ட வேண்டாம், எதுவும் வெட்ட வேண்டாம், இருக்கிறத பராமரித்தால் போதும். அதே மாதிரி ஐயா ரோட்டரியிலேருந்து சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, அந்த ஏரிகளில் தண்ணீர் வராமல், அதாவது நீர்நிலைகளோட அதாவது வெயின் அப்படின்னு சொல்கிறோம்ல, இரத்த நாளங்கள் எப்படின்னா வரத்து கால்வாய்களும் வடிகால்களும் தான். இப்போ ஒரு ஆறை ஒரு நீர்நிலையை அதில் போய் மண்ணை கொட்டி மூடணும்னு அவசியம் இல்லை, வரத்து கால்வாயை நிப்பாட்டிட்டிங்கனால வேலை முடிஞ்சு போச்சு, அது தானாக செத்து போயிடும். அதுதான் இங்கே சென்னையில் நடக்கிறது ரொம்ப திட்டமிட்டதாக. இன்றைக்கு இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்தாலே போதும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வை. இன்றைய நாளின் நோக்கங்கிறது இந்த ஏபிசி, அடையாறு, பக்கிங்ஹாம் கெனால், கூவம், இந்த கொசஸ்தலையாறு, அதே மாதிரி சென்னையின் தாய்மடி அப்படின்னு சொன்னீங்கன்னா பழவேற்காடு தான். பழவேற்காடு ஏரிங்கிறது பழவேற்காடு வந்ததன் பிறகு வந்தது தான் சென்னை. பழவேற்காடு வளர்ந்ததுன்னு அதுக்கு பிறகு அதோடய எக்ஸ்டென்ஷனாக தான் சென்னை வந்தது. இந்த 3 ஆற்றுக்கரைகளிலுமே அவ்வளவு இடம் இருக்குது, அதிலெல்லாம் இந்த மூங்கிலை நடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம். அந்த ஆல்ரெடி எக்மோர் இங்கெல்லாம் நட்டோம் தெலுங்கானாவில். தெலுங்கானா பியூட்டி பார்த்திங்கன்னா 110 கோடி, அதாவது 200 கோடி மரங்கள் வைக்கிறோன்னு 110 கோடி மரங்கள் நாங்கள் போனப்பே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு 100,000, அதாவது மக்கள் பங்கேற்பு இல்லாத எதுவுமே வெற்றி அடையாது. இன்றைக்கு வந்து அதாவது 100,000 நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவில் ரைட் நவ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு வீட்டுக்கு 500 லிட்டர் தண்ணீர் கொடுக்குறோங்கிறாங்க. இது மாதிரி எல்லாமே சாத்தியம்.
லோர் வட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஐயா பார்த்த உடனே அங்கே ஒரு ப்ராமிஸ் கார்டு ஒன்று அதில் இருக்க ஒரு பொறுப்பெடுத்துக்கிறதுன்னு சொல்லுவோம், ஒரு கார்டு ஒன்று எழுதணும், அதில் நம்ம என்ன எதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறோம். இப்போ ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், ஐயா சென்னைக்கு சுத்தமான நீர் குடிநீர் வாய்ப்பு இருக்கா, நான் எழுதலான்னு நினைக்கிறேன் ப்ராமிஸ்னு. தாராளமாக எழுதுங்க, நிச்சயம் முடியும் அப்படின்னாரு. அவர் சொன்னது வந்து எப்படி எந்த கற்பனையில் சொன்னார் இல்லை அவர் நம்பிக்கையில் சொன்னாருன்னு தெரியல. நான் இன்றைக்கி அந்த ப்ராமிஸ் அதுதான் எழுதியிருக்கேன் அந்த கார்டில். எனக்கு இன்றைக்கி அதுதான் காலையிலேருந்து தோண்டிகிட்டே இருக்குது, அதில் எழுதணும், அது அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜாக அதுக்கிட்ட நெருங்கி வர மாதிரி எனக்கு தோணுது. ஊடகம் அப்படின்னு பொதுவாக வச்சுக்கலாம், அது பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, புதிய தலைமுறை, புதிய யுகம், நீங்கள் சொன்ன எத்தனை ஊடகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒருங்கிணைக்கிறதுடைய முக்கியமான, ஏன்னா இதில் எங்களுக்குள்ள போட்டி கிடையாது, ஒரு சமூக அக்கறை உள்ள அனைத்து ஊடகங்களையும் ஒருங்கிணைத்து உங்களுக்கு பின்னாடி நிறுத்துறதுக்கு உண்டான பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதில் முக்கியமான இது தனவேலர் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சில் முதல்ல வந்து கழிவுகள் கலக்கிறத தடுத்து நிறுத்தணும். தடுத்து நிறுத்துறதை ரெண்டு மூணு விதமாக பண்ணலாம், ஒன்று விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், இன்னொன்று அரசாங்கம் மூலமாக செய்ய வைக்கணும், ப்ரெஷர் போடணும் கவர்மெண்ட்டுக்கும் அஃபிஷியல்ஸுக்கு, அவங்கள அவங்க சொன்ன அந்த சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அதில் ஊடகத்தினுடைய பங்கு என்னவாக இருக்குனாலும் நாங்கள் உங்களோட ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கும். இப்போ ஒரு அதிகாரிக்கு மனு கொடுத்து இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஒரு தொழிற்சாலையிலேருந்து கழிவு கலக்குது இதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஊடகம் கூட வரும் பொழுது நிச்சயமாக அதுக்குண்டான சம்மந்தப்பட்ட நடவடிக்கையை அதிகாரிகள் எடுக்கிறாங்க, அதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். ஊடகங்கள் எதை கையில் எடுக்குதோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு விரைவாக கிடைக்குது. அதனால் உங்கள் எல்லா பணிகளுக்கும் பின்புலமாக ஊடகங்கள் இருக்கும். அதுக்கு அவங்கள எல்லாத்தையும் நான் இந்த ஊடகம் மாத்திரம் சொல்லலை, ஏன்னா எங்களுடைய பிரசிடென்ட் வந்து இந்த நம்மால் முடியும் ஆரம்பிக்கும் பொழுது சித்திரவேல் சொன்ன மாதிரி பால கைலாசத்தில் ஆரம்பித்து என் வழியாக இன்னும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நிறையா ட்ராவல் பண்ணி போயிருக்கு. இன்னும் நீங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் சந்திக்கலைன்னா கூட ஒரே ஒரு மந்திர சொல் மாதிரி நம்மால் முடியும், எஸ் வி கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பித்து இது நிறைய சேர்ந்துருக்கோம். அது ஒரு இணைப்பு புள்ளியாக இருந்தது புதிய தலைமுறை. அதே மாதிரி புதிய தலைமுறைக்கு வந்து எந்த போட்டி மனப்பான்மையும் கிடையாது, எல்லா ஊடகங்களையும் நாங்கள் இணைச்சி கொண்டு போவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, யார் வந்தாலும் சேர்த்து காமன் காஸ்க்கு பின்னாடி நிற்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதிகாரிகள்கிட்ட செல்லும் பொழுது அமைச்சர்கள்ட்ட போகணும், நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது இதில் வந்து இந்த குறிப்பிட்ட அதிகாரி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் அவரை கேட்கணும் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கூடவே வருவாங்க, அதை செய்தியாக்குவாங்க, அவங்கள்ட்ட விளக்கம் கேட்பாங்க. இப்போ மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுதான் மீடியாவுடைய ரோல். அதே மாதிரி இந்த இடத்துல நடந்துருச்சு அப்படிங்கிறத வெளியில் கொண்டு போய் சொல்லும்பொழுது தான் மற்றவங்களாம் இன்ஸ்பயர் ஆகி பல இடங்களில், இப்போ நான் நல்ல ஒரு வட்டம்லாம் இருக்கும்பொழுது நிறைய இடங்களில் ஒன்று சேர்றதுக்கு இப்போ டிவியில் பார்க்குறாங்க, ஓ இந்த இடத்துல பத்து பேர் சேர்ந்து ஒரு இதை பண்ணிட்டாங்களா, இதே மாதிரி நாம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ நந்தன் கால்வாயெல்லாம் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி, பிரமாதமாக மக்கள் பங்களிப்போட ஒரு பெரிய மிகப்பெரிய சாதனை எப்படி பண்ண முடியுங்கிறதுக்கு நந்தன் கால்வாய் மிகப்பெரிய கேஸ் ஸ்டடி. அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோ தூரம் கொண்டு போகிறதுக்கு ஒரு சின்ன மீடியாவுடைய ரோல் வந்து கிரியாவுக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டுட்டோம்னா எல்லாரும் சேருவாங்க, சேரும் பொழுது இப்படிலாம் சேர்ந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு சொல்லி இன்னும் அதை பெரிய கடலாக மாற்றுறதுக்கு அதுதான் ஊடகம், மேக்னிஃபை பண்ணுறது, பண்ணி எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறது, உங்களுக்கு பின்புலமாக இருக்கிறது சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம். பிழைப்புக்காக, அதாவது நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுன்றதுக்காக வந்தோம். வந்த இடத்துல எங்கள் ஊர்லேருந்து சில இளைஞர்களும் இங்கே வர என்ன மாதிரி வர வந்தாங்க, அவங்கள எல்லாரையும் ஒருங்கிணைச்சி ஒரு குழு ஆரம்பித்து எங்கள் ஊர் எங்கள் கிராமத்துக்காக ஃபஸ்ட்டு எல்லாம் செஞ்சோம். சில குளங்களை தூர்வாரணும், ஓடைகளை தூர்வாரணும், சில எங்கள் ஊருக்காக செஞ்சிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்தை இணைக்கக்கூடிய அந்த நந்தன் கால்வாய் திட்டம், அந்த நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு கிட்டத்தட்ட அரசாங்கம் 310 கோடி செலவு பண்ணியிருக்கு, 42 ஆண்டுகள் ஆகியிருக்கு. நேரடியாக 55 ஏரிகள், மறைமுகமாக 110 ஏரிகளுக்கு போக வேண்டிய அந்த நீர்நிலை வழித்தடத்தை உருவாக்கி இருந்தோம், மக்கள் பயன்பாட்டுக்கு வராமலே போயிடுச்சு. இதை இந்த ஊரில் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் 12.4 கிலோமீட்டர் உள்ளது தான் எங்கள் கிராமம். அந்த கிராமத்து வழியாக இது இந்த கால்வாயில் பயணம் இல்லை அப்படின்றத கடந்த 3 ஆண்டுகளாக அதை ஒரு ஆய்வு செஞ்சு அங்கே இருக்கிற ஒவ்வொரு விவசாயியையும் தன்னார்வலரையும் நாங்கள் ஒன்றிணைச்சி நந்தன் கால்வாய் பாதுகாப்பு குழுன்னு அந்த 37 கிராம மக்களை ஒன்றிணைச்சி அந்த குழுவோட தலைவராகவும் நான் பொறுப்பேற்று எல்லாரையும் ஒருங்கிணைச்சி கடந்த சென்ற ஆண்டு 7 லட்சம் ரூபாயும் இந்த ஆண்டு 2.5 லட்சத்தையும் செலவு பண்ணி
இன்றைய நிலையில் அந்த பனமலைன்ற ஒரு ஏரியை தவிர அனைத்து ஏரிகளும் நிரம்பியிருக்கு. 55 ஏரி எல்லா ஏரியும் அதோட இனி மனநிறைவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த புதிய தலைமுறையில் 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நம்மளோட கூட்டத்தில் தான் அந்த நிகழ்ச்சியை அந்த நந்தன்கால்வாயை பற்றியே சொன்னேன். அப்போ உடனே பசுமை அறக்கட்டளையுடைய சபரி சாரும் அம்பத்தூர் நிலநிலை பாதுகாப்பு நெடுமாறன் ஐயாவும் எங்களுக்கு இன்றைய வரையும் உங்களை எல்லாரையும் எல்லா அமைப்புகளையும் உங்களோட தகவலையும் எங்ககிட்ட பரிமாறி நந்தன்கால்வாய் பற்றியும் சொல்லி எங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்து அதே மாதிரி ஐயா சித்திரவேல் சார், அருள் சார், செந்தில் சார் இது எல்லாத்தையும் அதாவது அந்த கால்வாயோட பயன்கள் என்ன அப்படின்னும் அதுக்கான எங்கள் பணிகளையும் நம்மால் முடியும் குழுவில் போட்டு காமிச்சு வெளியுலகத்துக்கு காமிச்சு இப்போ இது வந்து அரசாங்கம் மக்களோட பார்வையாக திரும்பி அரசாங்கமே அந்த கால்வாயை சீர்படுத்த 40 கோடி ரூபாய் முதலமைச்சர் அறிவித்து அதில் 7 திருவண்ணாமலை மாவட்டத்துக்கான 7 கோடி ரூபாய் டெண்டரும் விடப்பட்டு விழுப்புரம் மாவட்டத்துக்கான ஜிஓ அந்த ஜிஓ பணியில் இப்போ நிற்குது. இதிலிருந்து இப்போ எங்கள் மக்கள்கிட்ட எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை என்ன வந்திருக்குன்னா இந்த கால்வாயில் தண்ணி வருங்கிற நம்பிக்கை அந்த 42 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் மூலமா வந்ததும் இதுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் உறுதுணையாக இருந்ததும் மிக மிக மிக்க நன்றி. ரெண்டாவது இந்த ஏபிசியில் நான் சொல்கிறேன், நான் அங்கிருந்து சென்னை நோக்கி வந்தாலும் அந்த அடையாரோட ஆற்றங்கரையில் தான் என்னோடய குடியிருப்பு இருக்குது. என்னென்னா சார் சொன்ன மாதிரி மணப்பாக்கம் அடுத்த கொலப்பாக்கம் கிரகம்பாக்கம் பகுதியில் தான் நான் குடியிருக்கோம். எங்களோட சேர்ந்த எங்கள் அமைப்பில் சேர்ந்தவங்களும் அந்த பகுதியில் தான் குடியிருக்காங்க. இப்போ ஏர்போர்ட்டோட அந்த காம்பவுண்ட் வால், நியூ ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷனோட காம்பவுண்ட் வாலுக்கு அப்புறம் நாங்கள் இருக்கோம். அந்த இடங்களில் இப்போ கரையை அகலப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் அந்த ஒரு காம்பவுண்ட் வால் கூட வந்து பில்லர் போட்டிருக்காங்க. அந்த இடங்களில் மரங்களை நடுறதோ பராமரிக்கிறதோ எங்கள் அமைப்பு மூலயமா நாங்கள் அங்கே குடியிருக்கிறதுனால நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதை செஞ்சு கொடுக்குறோம். உங்களால் எங்களுக்கு எங்கள் உங்களோட உதவி எங்களுக்கும் எங்களோட உதவி கண்டிப்பாக இருக்கும்னு ஒரு அஷூர் கொடுக்குறோம். எங்கள் கிட்டத்தட்ட அந்த பகுதி வந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 3 கிலோமீட்டரை பராமரிக்கிற பாதுகாக்கிற பொறுப்பை எங்கள் அமைப்பு எடுத்துக்கோங்கிறத நான் ஐயா ஒரு அஷூர் கொடுக்குறேன். பல திட திரவ கழிவு மேலாண்மைக்கு வந்து பல முன்மாதிரிகளை உருவாக்கி அரசாங்கத்துக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது செந்தூர் பாரிசார் தலைமையில் வந்து அவரோட வழிகாட்டுதல்லையும் வந்து பசுமை கோயில் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடி உதவிகளோடு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனது குப்பை எனது பொறுப்பு இதுதான் வந்து நோக்கம். ஆக்சுவலாக அதே போல தான் வந்து ஒரு கோயில் எந்த இடங்களில் ஒரு கழிவு உற்பத்தி ஆகுதோ அதே இடங்களில் அது மேலாண்மை பண்ணால் மட்டும்தான் கழிவுகளை நம்மளால் சீர் செய்ய முடியுமே தவிர அது ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு அப்புறம் மொத்தமாக ஆக்கி நம்ம செய்யணும் அதை சரி செய்வோம்னா அது கண்டிப்பாக அது வந்து நடைமுறையில் வந்து பண்ணுவேன். டீசென்ட்ரலைசேஷன் தான் அதில் ரொம்ப முக்கியமானது. நல்லதை வந்து ஒன்றா ஆக்கணும், கெட்டதை வந்து பிரிக்கணும். ஸோ அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை அந்தந்த இடங்கள்லேயே அது மாதிரி தான் வந்து கோயில்களில் உற்பத்தி ஆகக்கூடிய விஷயத்தை கோயில்கள்லேயே நம்ம வந்து மேலாண்மை பண்ணணுங்கிறது தான் அதை நம்ம டீட்டெயிலாக ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நான் போகல. இதுதான் கரு. இந்த கருதை வந்து என்னென்னா பல கோயில்களில் பண்ணிகிட்ருக்கோம். சாரோட தலைமையில் உங்களுடைய உதவிகள் இருந்ததுன்னா உங்கள் பகுதியில் இருக்கிற கோயில்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இதில் எங்கே இருந்தாலும் வந்து அந்த கோயில்களுடைய கழிவுகளை நான் அங்கேயே மேலாண்மை பண்ணுறதுக்கு தொழில்நுட்ப உதவியாகவோ இல்லை மற்ற உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். ஸோ திடக்கழிவுக்கும் இதுக்கும் இந்த இதுக்கும் என்ன வித்தியாசம் கிடையாது. கழிவுகள் தான் வந்து திரும்ப ஆர்டரில் விழும்போது அதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை வந்து உருவாக்குது. ஸோ அந்த ஒரு திடக்கழிவுகள் வந்து ஆறில் கலக்காமல் இருந்தாலுமே இந்த ஒரு ஆறுகளும் வந்து சிறப்பாக வந்து நிச்சயமாக வந்து இருக்கும்னு தான் நம்புகிறோம். இந்த நாளின் நிறைவுக்கு வர்றோம். அதாவது இப்போ அதாவது எல்லாத்துக்கும் ஒரு சம்மரி உண்டு இல்லையா, இந்த நாளின் விளைவுகள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சொல்லிவிட்டு என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், வேறு யாரும் அந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா அதை சொல்லிவிடுங்க. இப்போ முடிவெடுத்ததில் இன்றைக்கு வந்து முதல் கூட்டத்தில் கருவாகி இப்போ உருவாகி இருக்கிறது. எக்ஸ்ப்ளோரா ஒரு வேன் உடனடியாக வாங்கிடுது. மோகன சுந்தரம் அந்த என்ன வேன் என்னங்கிறத சஜஸ்ட் பண்ணுறாரு. அதை எக்ஸ்ப்ளோரா அடுத்த கூட்டம் நடக்கும்போது எக்ஸ்ப்ளோராவோட வேன் ரெடியாக இருக்கும். ரோட்டரி அதாவது எங்கள் எக்ஸ்ப்ளோராவுடைய நிறுவனர் நிர்மல் சார் இருக்கிறது மிட் டவுன் கிளப் அது ரோட்டரி கிளப்போட ஹானரரி மெம்பராக இருக்கிறாங்க. அந்த கிளப்லேருந்து ஐயா ராதாகிருஷ்ணன் இப்போ அவர் கேட்டது என்னட்ட, நீங்கள் அரசு அனுமதி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரோட்டரி செய்கிறதுக்கு தயாருன்னு. நம்ம ரோட்டரி சேர்ந்து அனுமதி வாங்கி வச்சுருக்கிறாரு. பசுமை பூமி அறக்கட்டளையிலேருந்து 96 கிலோமீட்டருக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரோட்டரி, எக்ஸ்னோரா, பசுமை பூமி இப்படி மற்ற அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து இந்த 96 நம்ம ரோட்டரி கமிட் பண்ணபடி முதலாவதாக அந்த 1.2 கிலோமீட்டர் பணியை இன்றைக்கே இந்த இடத்துல இருந்தே துவங்கிடுறோம்.
உடனடியாக களத்துக்கு போகிறோம், வேலை செய்கிறோம். நாளைக்கே அது என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, பண்ணிடுறோம். ஸோ இது 1.2 எங்களுக்கு துவக்கம் தான், எங்களுக்கு இலக்கு இந்த 96 தான். சரியா? அடுத்தது திரு மோகன் அவர்கள் இருக்கிறாங்க. அவர் பொறுப்பேற்று இருக்கிற அந்த இது கோயம்பேட்டிலேருந்து அந்த மேற்பகுதியில், அது ஒரு முக்கியமான பகுதி தான், அங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எனவே நம்ம அவங்களோட பேசுவோம். நீங்கள் ஆல்ரெடி அந்த பகுதியில் நிறைய வேலை செய்கிறீங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட் இணைந்து வேலை செய்கிறாங்க, நாமும் அதில் இணைகிறோம். அந்த பகுதியை நிச்சயமாக, ஏன்னா அண்ணா தான் அம்மா இருக்கிறாங்க, அந்த பகுதி நிஜமாகவே அவங்க அவருடைய கணவர் வந்து அரசு பணியில் இருந்தேன், அவங்க குடியிருக்கிற பகுதியை ஒரு பசுஞ்சோலையாக மாற்றிருக்கிறாங்க. அண்ணா நகரில் என்ன எக்ஸலண்ட், அந்த பார்க்கிலேருந்து அந்த அவங்க நடக்கிற பகுதி பூரா நல்ல பசுஞ்சோலையாக மாற்றிருக்கிறாங்க. அதாவது இவரை சொல்லுவாங்க, அதாவது புத்தர் பெருமானை சொல்லும்போது அவர் நடக்கிற வழியிலெல்லாம் பட்ட மரங்கள் எல்லாம் துளிர்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அம்மா இருக்கிற இடமும் பசுஞ்சோலையாக இருக்குது. அவங்களுக்கு பாராட்டு. நிறைய பணிகளை மேலும் செய்யணும், நிறைய இன்னும் தூரம் எங்களோட பயணிக்கணும்னு ஒரு வேண்டுகோளை வைத்து, க்ரீன் நீடா நண்பர் பாருங்கள், அரசு பணியில் இருக்கிறாரு, ராஜவேல் வந்து இங்கே ஒரு நர்சரியும் வச்சுருக்கிறார். ஊரில் பணிபுரியறதுன்னா 10, இப்போ ரொம்ப ஆச்சரியம், 10 பஞ்சாயத்தை சேர்த்து தலைவர்களோடு செஞ்சார். இப்போ இங்கே நிறைய செடிகளை தரத்துக்கு சொல்லியிருக்கிறாரு. அதே நம்ம இந்த பணிக்கு நம்ம பயன்படுத்தணும். நாளைக்கு நீங்கள் நான் இவரெல்லாம் சேர்ந்து தான் அதை அந்த பணிக்கு போகிறோம். அடுத்தது ஐயா மோகன சுந்தரத்தோட ஒரு அருமையான நண்பர் வந்து பாபு அவர்கள். அவர் ஒன்றுக்கு கள வீரர் மாதிரி மீட்டிங்கெல்லாம் பேச்சுக்கே வரமாட்டார். அவர் சொல்லியிருக்கிறார், 1 கோடி மரக்கன்றுகளை நான் தருவேன்னு பொறுப்பெடுத்துக்கிட்டு ஆல்ரெடி ஒரு 60 ஏக்கர் லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டார். நம்ம எக்ஸ்ப்ளோரரில் ஒருத்தர் இருப்பார், நம்ம மேடைக்கு வந்தோன்னே சொல்லுவார், ஐயா பேரை சொல்லுங்கன்னா நான் ஒரு பொறுக்கிம்பார். என்னையா பொறுக்கினா, விதை பொறுக்கி. எங்கே போனாலும் விதையை பொறுக்கிட்டு வந்து அதை வந்து பால் பாக்கெட்டில் போட்டு வளர்த்து எல்லாருக்கும் கொடுக்குறவர். ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு அந்த விதைகளை மட்டும் நீங்கள் சேகரித்து கொடுங்க, மரமாக்கி தருவது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு ஐயா பாபு சொல்லியிருக்கிறாங்க. இவருடைய சொந்த நிலமும் அதுக்கு கொடுத்துருக்கிறாரு. எனவே அந்த 1 கோடி மரம் நடுவதற்கான, அதாவது இந்த கன்றுகளை உருவாக்குவதற்கான பணியும் இதன் விளைவாக வருது அப்படின்னு சொல்கிறேன். வேறு யாராச்சும் கமிட்மெண்ட் எதுவும் சொல்கிறீங்களா? வேறு எதுவும் இருக்கா ஐயா? நிறைவு செய்வோமா? வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.